ஹாய் கைஸ், வெல்கம் டு பாஸ்டர் கை. நான் உங்க எம்ஜி. இப்போ நம்ம உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்படி ஸ்ப்ரெட் ஆகிறதுனால ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த கொரோனாவை கண்ட்ரோல் பண்றது கொண்டு வராங்க. இப்படி யாராவது கொரோனா வைரஸ்னால அஃபெக்ட் ஆயிருந்தா அவங்களை குவாரண்டைன் பண்ண வைக்கிறாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா இவங்க வைரஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதே இந்த உலகம் ஃபுல்லாக ஒரு ஜாம்பி வைரஸ் பரவ ஆரம்பிக்குது. இப்படி வைரஸ் பரவதுனால ஒரு கண்ட்ரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜாம்பிக்கு மட்டும்தான் இருக்கு, மனுஷங்களே கிடையாது. அப்படிப்பட்ட கண்ட்ரியை இந்த உலகமே சேர்ந்து குவாரண்டைன் பண்ணுது. அந்த கண்ட்ரிக்குள்ள யாருமே போகக்கூடாது, எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு மிலிட்டரியுமே போகக்கூடாது. இப்படி ஒரு கண்ட்ரியை எல்லா கண்ட்ரியுமே சேர்ந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட கண்ட்ரில ஜாம்பி வைரஸ்னால பாதிக்கப்படாம இன்னும் ஒரு சில மக்கள் வந்து உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மிலிட்டரி கேம்ப்ல போயிட்டா அவங்க நம்ம நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு மிலிட்டரி கேம்ப்ல போறாங்க. அப்படி போன அவங்கள இந்த மிலிட்டரி கேம்ப்ல இருந்த எல்லாரும் பாத்தீங்கன்னா ஜாம்பிங்களை விட கொடூரமா நடந்துக்கிறாங்க. ஃபைனலா இவங்க இந்த ஜாம்பி கிட்ட இருந்தும் மிலிட்டரி கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்ற சொல்ற கதை தான் பாத்தீங்கன்னா 28 Days Later. இந்த படத்தை பாக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அவங்க மூவிக்குள்ள போலாம். இந்த படத்தை ஓப்பன் பண்ணா ஒரு லேப்ல ஒரு சிம்பான்சியை கட்டி போட்டுட்டு அதுக்கு முன்னாடி நிறைய டிவில இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா கலவரத்தையுமே காமிச்சிருக்காங்க. அந்த சிம்பான்சியும் அதை பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த டைம் மாஸ்க் போட்டு மூணு பேர் உள்ள என்டர் ஆயிட்டு அங்க இருக்க சிம்பான்சியை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த சிம்பான்சில பாவம், எதுக்கு இவங்க இப்படி அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க அதே டைம்ல டாக்டர் உள்ள வரோம். டாக்டர் கிட்ட எதுக்கு இந்த மாதிரி சிம்பான்சியை வந்து குடும்பம் படுத்துறீங்க, அதுங்களை ஃப்ரீயா விட மாட்டீங்களா, எதுக்கு இந்த மாதிரி அடிச்சு வச்சு டார்ச்சர் பண்றீங்க, உங்களுக்கு ரிசர்ச்சுக்கு வேற வேலையில சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது அப்ப அந்த டாக்டர் சொல்றான், இந்த சிம்பான்சி எல்லாம் இன்ஃபெக்ட் ஆயிருக்க ஒரு வைரஸ்னால, அதனாலதான் இந்த சிம்பான்சி எல்லாம் கூண்டுல போட்டு அடைச்சு வச்சிருக்கோம். அப்ப ஒருத்தன் கேக்குறான், அப்படி என்ன வைரஸ்னால இந்த சிம்பான்சி அட்டாக் ஆயிருக்கு சொல்லு எனக்கு, நீ சொல்லிதான் அப்படின்னு கேட்கும்போது அப்ப அந்த டாக்டர் சொன்னா, நான் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, தயவு செய்து இந்த கூண்டு மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுறாதீங்க, ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றான். இதை கேட்காம அந்த குரூப்ல இருந்த ஒரு லேடி ஒரு சிம்பான்சியோட டோர் ஓப்பன் பண்ண உடனே அந்த சிம்பான்சி எகிரி வந்து அந்த லேடியை கடிக்குது. இதை கடிச்சு முடிச்ச உடனே அடுத்த 10th second இந்த லேடியும் ஜாம்பியா மாறி அந்த ரூம்ல இருந்து எல்லாருமே கடிச்சு சாவடிக்கிறான். அதுக்கு அடுத்த சீன்ல இந்த படத்தோட ஹீரோ ஜிம் காமிக்கிறாங்க. ஜிம் வந்து ஒரு கொரியர் பாய் ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைம்ல ஒரு காரால அடிபட்டு அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பான். கடனா ஜிம் வந்து கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் யாருமே இல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் டோட்டலா வேற மாதிரி இருக்கு, உள்ள ஒருத்தவங்க கூட கிடையாது, யாருமே ட்ரீட்மெண்ட் பாக்கல. இப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்க ஜிம் அவனுக்கு பசிக்கிறதுனால ஒரு பெப்சியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பெப்சி எல்லாம் எடுத்துட்டு ஒரு கவர்ல போட்டுட்டு வெளியே வரான். வெளியே வந்துட்டு அந்த ஊரெல்லாம் சுத்தி பாக்கிறோம். அந்த ஊர்ல ஒரு ஈக்காக கிடையாது, இவன் மட்டும் தான் அந்த ஊர்ல இருக்கான், அவன் யாருமே கிடையாது. அவன் போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா ஹலோ யாராவது இருக்கீங்களா, ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறான். ஆனா யாருமே அவன் பேசுறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு உள்ள வரான், உள்ள வந்து பார்க்கும்போது நிறைய பேர் சுத்தி போய் கிடக்குறாங்க. இதை பார்த்த உடனே அவனுக்கு செம்ம ஷாக் ஆகி அப்புறம் ஹலோன்னு கூப்பிடுறான். டக்குனு ரெண்டு பேரும் அவனை முறைச்சு பாக்குறாங்க. இதை பார்த்து அவன் ஷாக் ஆகி நிக்கிறான். அப்போ அந்த சர்ச்ல இருக்க பாஸ்டர் அவங்ககிட்ட வராரு. அப்ப ஜிம் பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர் இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, எதுக்கு இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கான். ஆனா அந்த பாஸ்டர் இவன் கேட்கறதுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம இவனை கடிக்கிறதுக்காக அப்படி கிட்ட வந்து இருக்காரு. இப்படி வரவும் அவன் கையில வச்சிருந்த அந்த கூல் ட்ரிங்க்ஸ் டப்பா வச்சு பாஸ்டர் அடிக்கிறான். அதனால பாஸ்டர் கீழே வந்த உடனே என்ன மன்னிச்சிருங்க பாஸ்டர், நான் தெரியாம மாறிச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இவன் அப்படி வெளியே போறான். வெளியே போன உடனே இவன் பின்னாடி அந்த சர்ச்ல இருந்த ஜாமிங் எல்லாம் தெரிவிக்கிட்டே வருது இவனை. அப்ப அவனுக்கு ஒண்ணுமே புரியாம ஓடி போயினே இருக்கிறான். அப்ப அவனை ரெண்டு பேர் சேர்ந்து காப்பாத்துறாங்க. இப்படி ரெண்டு பேர் சேர்ந்து ஜிம்மை காப்பாத்திட்டு அவங்க தங்கிட்டு இருக்க பிளேஸுக்கு ஜிம்மை கூட்டு போறாங்க. இப்படி ஜிம்மை காப்பாத்தினவன்ல ஒருத்தன் பேர் மார்க், இன்னொரு பொண்ணு பேர் செலேனா. அப்ப மார்க் சொல்றான், கிட்டத்தட்ட ஒரு 6 நாளா இந்த ஊர்ல தேடிட்டு இருக்கோம், 6 நாள் தேடியும் ஒரு மனுஷன் கூட கிடைக்கல, நீ தான் வந்து ஃபைனலா எங்களுக்கு கிடைச்ச, நீ எங்க இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தியா, நீ என்ன டாக்டரா பேஷண்டா அப்படின்னு கேட்கும்போது அப்ப அவன் சொல்றான், இல்ல எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த ஆக்சிடென்ட்ல நான் அட்மிட் ஆயிருந்தேன். டக்குன்னு கண்ணு முடிச்சு பார்த்த உடனே அந்த ஹாஸ்பிட்டல் யாருமே இல்ல, எங்க போனாங்க தெரியல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஜிம் கேக்குறான், இந்த ஊர்ல கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்க போனாங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப மார்க் சொல்றான், இந்த ஊர்ல கவர்மெண்ட் கிடையாது, போலீஸ் கிடையாது, ஆர்மி கிடையாது, எல்லாருமே இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க, இந்த இடத்த அப்படியே வந்து குவாரண்டைன் பண்ணிட்டாங்க, இந்த ஒரு பிளேஸுக்குள்ள யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் ரெகுலேஷன் வச்சிட்டாங்க, அதனால யாருமே இங்க இல்ல அப்படின்னு சொல்றான். இது கேட்ட உடனே ஜிம் சம கோவப்பட்டு, நான் இங்க இருந்து கிளம்பி போறேன் வெளியே அப்படின்னு சொல்லும் போது மொத்தம் ரெண்டு பேர் சொல்றாங்க, நீ போறதா இருந்தா காலை டைம்ல போ, இந்த ஊர்ல எலக்ட்ரிசிட்டி கிடையாது, அதனால வந்து வெளிச்சம் இருக்காது, நீ போனாலும் ஜாம்பி கிட்ட மாட்டி கடிபடுவ, அதனால நீ காலங்காலத்துல போ, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் ஜிம்மோட வீட்டுக்கு போறாங்க அவங்க அம்மா அப்பா பக்கத்துக்காக. இப்படி போய் பார்க்கும்போது அவங்க அம்மா அப்பா அவங்களே சூசைட் பண்ணி செத்து போயிருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர் படிக்கும் போது அப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த லெட்டர்ல, ஜிம் நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க, நீ ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வரும்போது கண்டிப்பா இந்த ஊர்ல உன்னை பாத்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, சோ உன்னை நீ காப்பாத்திக்கோ, இந்த உலகத்துல வைரஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, சோ முடிஞ்ச அளவுக்கு நீ எப்படியா தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதிருக்கு. இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஜிம் செம்மையா கஷ்டப்படுறான். அப்போ செலன் என்ன சொல்றா, நைட்டுக்குள்ள நம்மளால நம்ம பிளேஸுக்கு போக முடியாது, சோ நம்ம இங்கே தங்கிட்டு அடுத்த நாள் காலம் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மார்க் ஓகே சொல்லிடுறான். இப்படியே நைட் டைம் ஆகுது. நைட் டைம்ல ஜிம் விளக்க கொளுத்திட்டு அவங்க வீட்டுல இருக்க அவங்க அம்மா அப்பா போட்டோ பாத்துட்டு இருக்கான். இந்த டைம் இந்த விளக்கோட வெளிச்சத்தை பார்த்துட்டு ரெண்டு ஜாமிங்க அவனை கடிக்கிறதுக்காக அவன் வீட்டை உடச்சிட்டு உள்ள வருதுங்க. அப்ப ஜிம் மார்க்கையும் செலினியாவும் ஹெல்ப் கூடும் போது ரெண்டு பேரும் வந்து அந்த ஜாமிங்ல வெட்டியே சாவடிக்கிறாங்க. இப்படி சாவடிக்கும் போது மார்க்கோட கையில வந்து அந்த ஜாம்பி கடிச்சிருது. இப்போ செலினா கொஞ்சம் கூட யோசிக்காம மார்க்க அப்படியே வெட்டி வெட்டி சாவடிக்கிறான். இப்படி வெட்டும் போது மார்க் கத்துறான், செலினா வெட்டாத வெட்டாதன்னு சொல்லிட்டு, ஆனா அவனை துடிக்க துடிக்க வெட்டியே கொலை பண்றான். அப்போ ஜிம் கேக்குறான், எதுக்கு அவனை கொலை பண்ண, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவன் கையில ஜாம்பி கடிச்சிருச்சு, அவன் இன்னும் 10 செகண்ட்ல ஜாம்பியா மாறிடுவான், அப்படி மாறக்கூடாதான் நம்ம சாவடிச்ச மட்டும்தான் உண்டு, அதனாலதான் அவனை சாவடிச்சேன் அப்படின்னு சொல்றான். அப்ப செலினா, உன்ன ஏதாவது ஜாம்பி கடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, என்ன யாருமே கிடைக்கல அப்படின்னு சொல்றான். அப்ப செலினா, நீ முதல்ல டிரெஸ் மாத்திக்கோ, நம்ம இங்க இருந்து கிளம்பி போய் ஆகணும், இல்லைன்னா நிறைய ஜாம்பிங்க இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பா நம்மள சாவடிச்சிடும், அதனால சீக்கிரம்
கிளம்புன்னு சொல்றதுனால இப்போ ஜிம் வந்து அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய பிளாட்ல லைட் இருக்கு. இந்த லைட்டை பார்த்த உடனே அந்த பிளாட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பிளாட்டுக்கு போற படிக்கட்டுல நிறைய ட்ராலி எல்லாம் போட்டு உடச்சு வச்சிருக்காங்க, யாருமே வரக்கூடாதுன்னு. அப்ப ஹெலினாவும் ஜிம்மா அந்த ஹேண்ட் ட்ராலி எல்லாம் தாண்டி போயிட்டு அந்த ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஜிம்மால நடக்க முடியல, அவனுக்கு தலைவலி ஆரம்பிக்குது. ஏன்னா ஜிம்முக்கு வந்து தலை அடிபட்டு இருக்கு, அவனுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, அதனால அவன் நடக்க முடியலன்னு சொல்லிட்டு சிலினா கிட்ட சொல்லும் போது அப்ப சிலினா அவன் சொல்றா, இது முன்னாடி சொல்ல மாட்டேன் என்கிட்ட உன்னால முடிவு நினைச்சு நான் வந்துருக்கேன், இல்லை நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது ஜாமிங்க வர ஆரம்பிச்சு. அப்ப சிலினா என்ன சொல்றா, டே ஜாமிங்க வந்துச்சு, கண்டிப்பா நம்ம இங்க கிளம்பி அவன வா போலாம் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் மாடிப்படி ஏறி போறாங்க. அப்ப சிலினா ஈஸியா ஸ்டெப் ஏறி போயினே இருக்கா, ஆனா ஜிம்மால முடிவே இல்ல, கஷ்டமா இருக்கு அவனுக்கு. அப்ப சிலினாவா வெயிட் பண்ணு, சிலினா எனக்காக வெயிட் பண்ணு, என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தவன் ஃபுல்லா கார்டு போட்டு நிக்கிறான். அவனை பார்த்து ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப அவன சொல்றான், உள்ள 507 ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சு விடுறான். இப்படி ரெண்டு பேரும் போயிட்டு 507 ரூம் ஓபன் பண்ணு சொல்லி கத்திட்டே இருக்காங்க. ஆனா உள்ள இருக்கிற அந்த சின்ன பொண்ணு, எங்க அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்கிறான். அப்ப அந்த சிலினா பொண்ணு அந்த பொண்ணு அசிங்கசமா திட்டு முதல்ல டோர் ஓபன் பண்ணு, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது திரும்பவும் அந்த பொண்ணு எங்க அப்பா எங்கன்னு சொல்லிட்டு இதை தான் கேட்டுருக்கான். இதே டைம் இவங்க அப்பா என்ன பண்றாரு, அந்த வந்து இருக்க ஜாம்பிய செம்ம அடி அடிச்சு வேற லெவல்ல அந்த ஜாம்பிகளை சாவடிக்கிறாரு. சாவடிச்சு முடிச்சுட்டு ஹேனா டோர் ஓபன் பண்ணு பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. அதனால ஹேனா என்ன பண்றா, டோர் ஓபன் பண்றா. டோர் ஓபன் பண்ண உடனே இந்த ரெண்டு பேர் உள்ள வராங்க. இப்படி இவங்க ரெண்டு பேர் உள்ள வந்த உடனே அப்ப பிராங்க் சொல்றாரு, பரவாயில்ல நாங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கணும்னு நினைச்ச இந்த ஏழு நாள் நீங்களும் உயிரோடு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்க இது நாலு பேரும் கொண்டாடலான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த கொஞ்சோண்டு சரக்கு வச்சு அன்னைக்கு நைட்டு கொஞ்சம் பார்ட்டி பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படியே யாரும் தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில பிராங்க் ஜிம்மை கூப்பிட்டுன்னு மொட்டை மாடிக்கு போயிட்டு ஜிம்மு கிட்ட சொல்றாரு, நானும் என் பொண்ணும் தண்ணி குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது, இங்க கரண்ட் இல்லாதனால தண்ணி எடுக்க முடியல, மழை தண்ணிக்காக இவ்வளவு டப்பா வச்சிருக்கோம் மொட்டை மாடிக்கு மேல, ஆனா 9 நாள் ஆச்சு மழை பெஞ்சு, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு சர்வே பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி சொல்லி முடிச்ச உடனே இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பிராங்க் அவர்கிட்ட இந்த ரேடியோ வச்சு எங்க ஏதாவது சிக்னல் இருக்குதா, யாராவது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது கிடைப்பாங்களா, யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் தேடி இருக்காரு. அப்ப ஒரு ஆர்மி ஆபீசரோட வாய்ஸ் ரெக்கார்டிங், இந்த மாதிரி நாங்க மான்செஸ்டர்ல இருக்கிறோம், நீங்க கண்டிப்பா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கான எல்லா திங்ஸ் இங்க இருக்கு, சாப்பாடு பொருள் இருக்கு, குடிக்க தண்ணி இருக்கு, சோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நீங்க தாராளமா வந்து சர்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து ரிப்பீட்டடா போயிட்டே இருக்கு. இதை கேட்ட உடனே பிராங்க் என்ன சொல்றாரு, நம்ம அந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப செலினா என்ன சொல்றா, இது இந்த வாய்ஸ் ரெக்கார்டை நம்பி நம்ம இந்த ஜாம்பிகள்லாம் தாண்டி மான்செஸ்டர் போயிட்டு அங்க இருக்கிற ஆர்மி குரூப் இருக்கா இல்லையான் கூட தெரியல, அதை தேடி போக சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும் போது அப்ப பிராங்க் சொல்றாரு, நம்ம கண்டிப்பா இதே இடத்துல இருந்து செத்துருவோம், அட்லீஸ்ட் நம்ம இங்க இருந்து மத்தவங்க தேடி போலாமே, இங்கே இருந்து நம்ம சாப்பிடறத விட அங்க போயிட்டு எப்படி சர்வே ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு வந்து ஜிம்மும் செலினாவும் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா பிராங்கோட பொண்ணு ஹேனா, நான் வரேன் பாவம் கூட, இங்கே இருந்து இந்த ஜாமிங் கிட்ட மாட்டி சாவதை விட ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணிட்டு அப்புறம் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றதுனால மத்த ரெண்டு பேரும் சரி ஓகே நாங்களும் உங்க கூட வரோம் சொல்லிட்டு இப்ப நாலு பேரும் கார் எடுத்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்படி உங்க நாலு பேருமே கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு சபைக்கு முன்னாடி வண்டி நிப்பாட்டிட்டு இப்ப இந்த சபைக்குள்ளதான் வண்டி போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் வந்து செலினா கிட்ட கேட்கும் போது அப்ப செலினா வந்து ஆமா இந்த வழி உள்ள போனா மட்டும் நம்மளால மான்செஸ்டர் போக முடியும், அப்படி இல்ல நம்மளால போக முடியாது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிராங்க் அந்த வண்டி எடுத்து போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது அந்த இடமே பாத்தீங்கன்னா மொத்தமா இருட்டா இருக்கு, அதுவும் இல்லாம அந்த இடத்து ஃபுல்லா நிறைய காருங்க டோட்டலா டேமேஜ் ஆகி கிடக்குது. இதை பார்த்த உடனே நாலு பேர் அப்செட் ஆகுறாங்க, ஐயோ நம்மளால எங்க தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது பிராங்க் என்ன பண்றாரு, என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை இந்த உடஞ்சிருந்த நிறைய காருங்களுக்கு மேலே அவரோட காரை ஓடிட்டு ஜம்ப் பண்ணி கீழே இறங்கும் போது இவங்க ஓடி வந்த காரோட டயர் வந்து பஞ்சர் ஆகுது, அதனால இந்த பஞ்சரான டயரை சீக்கிரம் மாத்திட்டு இருக்காங்க, இல்லைன்னா ஜாமிங்க வந்துடும். இப்படி இவங்க மாத்திட்டு இருக்க டைம்ல ஒரு சவுண்ட் கேக்குது, அப்போ ஜிம் வந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது அப்படி செக் பண்ணும் போது அப்ப நிறைய எலிங்க இவங்க பக்கம் வந்துட்டு இருக்கு. இப்ப பிராங்க் சொல்றாரு, இந்த எலிங்க எல்லாம் அந்த ஜாம்பி கிட்ட தப்பிச்சு வருது, இப்ப கண்டிப்பா நம்மள தேடி ஜாமிங்க வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப செலினா அதை எட்டி பார்க்கும் போது ஜாமிங் எல்லாம் ஓடியாருது இவங்களை கடிக்கிறதுக்காக. உடனே இவங்க எல்லாரும் அவசர அவசரமா ஸ்டெப்னியை மாத்திட்டு அந்த ஜாமிங்க கிட்ட வந்து கடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பி போகும்போது எல்லா ஜாமிங்களுக்கும் டாடா பை பை நாங்க இங்கிருந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இப்படி போற வழியில செலினா வந்து ஒரு இடத்த வண்டி நிப்பாட்டு சொல்றான். என்னன்னு பார்த்தா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிட்டு நம்மளுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுனால மத்தங்க எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க நாலு பேரும் அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்க கார்ல எடுத்துட்டு அப்படியே அந்த மான்செஸ்டர் சிட்டி நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாரும் போற வழியில அவங்களுக்கு தேவையான பெட்ரோல ஒரு வண்டியில இருந்து எடுத்துக்கிட்டு அதே மாதிரி இவங்க எடுத்துருந்த ஃபுட்டை தனியா ஒரு பிளேஸுக்கு போயிட்டு அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்க நைட்டு தூங்குறாங்க. இப்படி தூங்கிட்டு இருக்கும் போது ஜிம்முக்கு வந்து ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஜிம் மட்டும் தான் தனியா இருக்கிறான், அவங்க கூட இருந்த மூணு பேரும் காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மு சாமியா அழுவ ஆரம்பிக்கிறான். இப்படி இவன் தூக்கத்துல பழமை இருக்கிறதுனால பிராங்க் அவங்க கிட்ட வந்து அவனை தட்டி கொடுத்து இது உன்னோட கெட்ட கனவு, நார்மலா ரிலாக்ஸா தூங்க அப்படின்னு சொல்றதுனால அவனும் தேங்க்ஸ் டேடின்னு சொல்லி தூங்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில இந்த நாலு பேரும் மான்செஸ்டர் சிட்டி நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்படியே ஓடினு போயிட்டு ஒரு வழியா அந்த மான்செஸ்டர் சிட்டிக்கு போயிட்டாங்க. சிட்டிக்கு போயிட்டு லாங்ல இருந்து பார்க்கும் போது அந்த சிட்டி பாத்தீங்கன்னா டோட்டலா எரிஞ்சு போய் கிடக்குது. சரி ஓகே நம்ம கிட்ட இருந்து எங்க சிக்னல் வந்து அந்த இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அப்படி போன உடனே அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி கேம்ப், அந்த கேம்ப்ல யாருமே கிடையாது, இவங்க மட்டும் தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வேற யாராவது இருப்பாங்களா சொல்லிட்டு தேடி தேடி பாக்குறாங்க, ஆனா யாருமே காணோம். இப்ப பிராங்க் கடுப்பாயிட்டு என்னடா யாருமே இல்ல, எப்படி நாங்க சர்வே பண்றதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். இவன் இப்படி புலம்பிட்டு இருக்க அதே டைம்ல ஒரு காக்கா வந்து கத்திக்கிட்டே இருக்கு. இந்த காக்கா வந்து ஒரு ஜாம்பிக்கு மேல உட்காந்து அந்த ஜாம்பியை கடிச்சுக்கிட்டே கத்திக்கிட்டே இருக்கு. இது கத்துறதுனால காண்டான பிராங்க் என்ன பண்றான், அந்த காக்கா கீழே வந்து அந்த காக்கா சூ ஓடி போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்படி கத்தும் போது அந்த ஜாம்பி உடம்புல இருந்து ஒரு சொல்றான் பாத்தீங்கன்னா பிராங்கோட கண்ணுல விழுந்தது. கண்ணுல விழுந்த உடனே பிராங்க் வந்து கண்ணை பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் பொண்ணு வரவும் அவன் பொண்ணு நீங்க வராத இங்க வராதன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். அப்ப அவன் பொண்ணு என்ன பாச்சு என்ன பாச்சுன்னு சொல்லிட்டு அவன்
கிட்ட வரும்போது அவன் பொண்ணை தள்ளி விட்டுட்டு நீ இங்கிருந்து போயிரு என்கிட்ட வராத என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும் போது அடுத்த 10th செகண்ட்ல அவங்க அப்பா ஜாம்பியா மாறுறாரு. ஜாம்பியா மாறி கடிக்க வரும்போது இப்ப செலினா ஜிம் வந்து அடிக்க சொல்றா. அப்ப ஜிம் அடிக்கிற டைம்ல அங்க மறந்து இந்த மிலிட்டரி ஆபீசர் ஜாம்பியா மாறின ஃபேங்க சுட்டு அப்படியே சாவடிக்கிறாங்க. இப்படி சாவடிச்சு முடிச்ச உடனே இந்த மூணு பேரும் எஸ்கியூ பண்ணிட்டு அவங்க இருக்கிற அந்த பிளேஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு மென் ரெண்டு உமனை நாங்க காப்பாத்திருக்கோம், இப்ப அவங்களை கூப்பிட்டு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க அந்த ஆர்மி கேம்ப்ல வராங்க. அந்த ஆர்மி கேம்ப்ல வந்து பார்க்கும் போது ஃபுல்லா ஜென்ஸ் மட்டும் தான் இருக்காங்க, ஒரு லேடிஸ் கூட கிடையாது. அப்ப ஆர்மி கேம்ப் லீடர் நீங்க இங்கே தங்கிக்கலாம், நீங்க இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம், இங்க நிறைய ஃப்ரெஷ்ஷான ஃபுட் எல்லாம் கிடைக்கும், நீங்க முடிஞ்ச அளவுக்கு இங்க சர்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அதனால மூணு பேரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ரூம்ல இருந்துட்டு இருக்கும் போது அப்போ ஹன்னாவை நினைச்சு செலினா ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறா. அவங்க அப்பா வந்து அவன் கண்ணு முன்னாடியே சாப்பிடுச்சாங்களே, இது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த பொண்ணுக்கு, பாவம் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவளை நினைச்சு இவ ஃபீல் பண்ணி வழுதுட்டு இருக்கா. அந்த டைம் ஜிம் வந்து அவளை சமாதானப்படுத்திடுறான். அதுக்கப்புறம் ஜிம் கிட்ட அந்த ஆர்மி கேம்ப் லீடர் இங்க ஜாம்பி வரதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இந்த இடத்தை சுத்தி நாங்க கண்ணி வெடி வச்சிருக்கோம், ஏதாவது ஜாமி வந்துச்சுன்னா அந்த கண்ணு வெடியில வெடிச்சு அதுங்க இறந்து போயிடும். அது மீறி வந்துச்சுன்னா நம்ம கிட்ட இருக்க ஆளுங்களாம் பாத்தீங்கன்னா நல்ல திறமையான ஆளுங்க, எல்லாருமே வந்து ஷூட் பண்றதுல செம்ம எக்ஸ்பர்ட், சோ எல்லாரும் வந்து செம்மையா ஷூட் பண்ணி சாவடிப்பாங்க, சோ அதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதனால ஜிம் வந்து சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கொஞ்சம் ஹாப்பியா வரும். அப்படியே ஜிம்மை கூட்டும் போயிட்டு அந்த இடத்த சுத்தி காமிக்கிறாரு. இதுதான் குக் பண்ற இடம் சொல்லிட்டு குக்கிங் பர்சன் ஒருத்தன இன்ட்ரோ பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ் கூட்டும் போயிட்டு ஒரு ஜாம்பியை காமிக்கிறாரு. இந்த ஜாம்பியை பார்த்த உடனே ஜிம் வந்து அப்படியே பயப்படுறான். அப்ப அந்த இன்சார்ஜ் சொல்றாரு, இவன் வந்து ரெண்டு நாள் முடியாத ஜாம்பி ஆனா, சோ இவனை வச்சு நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அந்த ஜாம்பியோட கேரக்டர் என்ன, எத்தனை நாள் இந்த ஜாம்பி வந்து பட்னியோட இருக்கும், இப்படி பட்னியா இருந்தா எத்தனை நாள் இந்த ஜாம்பி செத்து போயிடும், சோ இதனால நாங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவனை கட்டி போட்டு வச்சிருக்கோம் சாவடிக்காம. அதனால இந்த ஜாம்பி இங்க இருக்குன்னு சொல்லிட்டு கவலைப்படாத, அவன் கழுத்துல கட்டி போட்டு வச்சிருக்கோம், அதை வந்து அறக்கவே முடியாது, அதனால நீங்க கவலைப்படாத, நீங்க சேஃபா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு இருக்கும் போது ஜாம்பியை வந்து இவங்க அட்டாக் பண்றதுக்காக இவங்க இருக்கிற கேம்ப் பக்கம் வந்துருக்கு. அதனால இவங்க எல்லாரும் போயிட்டு அந்த ஜாம்பியை சுட்டு சாவடிக்கிறாங்க. சாவடிச்சு முடிச்சுட்டு எல்லாரும் உள்ள வரும்போது செலினா பாத்தீங்கன்னா கையில ரெடியா கத்தி வச்சிட்டு இருக்கா, ஏதாவது ஜாம்பி வந்தா வெட்டலாம் சொல்லிட்டு. அந்த டைம் ஜாம்பி எல்லாம் கொண்டுட்டு உள்ள வந்த ஆர்மி ஆபீசர் ஒருத்தவன பண்றான், செலினாவை பார்த்து என்ன இது கையில கத்தி எல்லாம் வச்சுக்கிட்டு, என்கிட்ட கண்ணே இருக்குது, மாமா கண்ணு வச்சு எப்படி சுட்டோம் பாத்தீங்கன்னு சொல்லிட்டு செலினா கிட்ட தப்பா நடக்க பாக்குறான். இந்த டைம் ஜிம் போயிட்டு தடுக்க பாக்குறான். அந்த டைம் ஜிம் போட்டு அடிக்க வரான். அப்போ அந்த டைம் ஜிம்முக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொரு ஆபீசர் என்ன பண்றாரு, இவங்க கூட இருந்த சோல்ஜர் அடிச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் அவங்களோட இன்சார்ஜ் உள்ள வந்துட்டு ஒருத்தவங்க நம்மளை நம்பி வந்திருக்காங்க, அவங்க கிட்ட எப்படி பேசணும் எப்படி ரியாக்ட் பண்ண உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த பயணப்படுத்திட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் கிளம்புங்க, நான் ஜிம்மு கிட்ட பேச சொல்றதுனால மத்தவங்க எல்லாம் கிளம்பி போயிடறாங்க. இப்போ ஜிம்மை கூப்பிட்டு ஜிம்மு கிட்ட வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் இங்க கிடையாது, எந்த ஒரு போலீஸும் கிடையாது, எந்த ஒரு ஆர்மியும் கிடையாது, அதே மாதிரி என் கூட இருந்த நிறைய ஆர்மி ஆபீசர் எல்லாமே செத்து போயிட்டாங்க, அதனால இங்க வந்து சர்வைவர்ல வச்சு நான் இந்த ஒரு ஆர்மி கேம்ப் உருவாக்கிருக்கேன், நம்ம ஊரை பாத்தீங்கன்னா குவாரண்டைன் பண்ணிட்டாங்க, இந்த ஊருக்குள்ள யாருமே வரமாட்டாங்க இனி, சோ அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு புது ஃபேமிலி உருவாக்க போறோம், அதுக்கு நீ கூப்பிட்டு வந்த அந்த ரெண்டு பொண்ணுங்க எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பேசின உடனே அப்பதான் தெரிஞ்சு ஜிம்முக்கு இவங்க எல்லாருமே என் கூட வந்து அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு மேல ஆசையா இருக்காங்க, இந்த ரெண்டு பொண்ணுங்க மூலியமா குழந்தை பெற்றுக்கிறது இவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ஜிம் அவங்க வந்து ஓடி போயிட்டு ரெண்டு பேருக்கிட்டையும் இப்போ உடனே கிளம்பி போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கையை பிடிச்சி கூட்டிட்டு வரும்போது அப்போ ஒரு சோல்ஜர் அவன் அடிச்சு போடுறான். அடிச்சு போட்டுட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க, எங்களுக்கு எதுக்கு ஒத்துழைக்க மாட்டேற, நாங்க பண்றதை பண்ணதா போறோம், உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்க இருக்கிற ஜெயில அடிச்சிடறாங்க. அப்புறம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஆர்மி ஆபீசர் இருப்பாரு, அவனையும் தூக்கி உள்ள போட்டுறாங்க. இப்போ ரெண்டு பேரும் உள்ள போட்ட உடனே அந்த ஆர்மி ஆபீசர் புலம்புறான், உங்க கிட்ட நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு, அவனை அவங்க கேட்கவே மாட்டேறாங்க. இது வரைக்கும் நிறைய பேர் சர்வைவர் வந்திருக்காங்க, ஆனா எல்லாருமே ஜென்னா இருக்கிறதுனால எல்லாருமே அவங்க சாவடிச்சிடறாங்க, பொண்ணுங்க வரணும் அதுக்காக இவங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப இந்த ரெண்டு பொண்ணுங்களை சின்ன பண்ண போறாங்களேன்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்கான். இவன் பேசுறத ஜிம்மு கேட்டு தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் ஜிம்மையும் அந்த சோல்ஜரையும் பாத்தீங்கன்னா வேற ரெண்டு பேரு அவங்களை சுரத்துக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த இடத்துக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய பணம் இருக்கு, இந்த பணத்தை எல்லாம் சுட்டு சாவடிச்சது இந்த ஆர்மி குரூப் சேர்ந்தாலுங்க தான். அப்போ இன்னொருத்தன் சொல்றான், நான் இது வரைக்கும் ஒருத்தன் கூட சுட்டது கிடையாது, நான் அவனை சுடுறேன் நீ இவனை சுட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது டக்குனு ஜிம்முக்கு சப்போர்ட் பண்ணவன இன்னொருத்தன் சுட்டதுனால கூட இருந்த காண்ட் ஆகிட்டு நீ எப்பறம் நான் சுட வந்து நான் சொல்லலாம் சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போற டைம்ல ஜிம் வந்து எஸ்கேப் ஆயிடறான். அந்த இடத்த விட்டு ஜிம் எஸ்கேப் ஆயிட்டு அங்க ஒரு காமன் சவர் இருக்கும், அந்த காமன் சவர் எகிரி குதிச்சு அங்க போய் மறைஞ்சிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் எங்கெங்கயோ சுட்டு பார்த்துட்டு சரி ஓகே அவன் செத்து போயிருவான் கண்டிப்பா, நம்ம அவங்க கிட்ட கண்ணும் கிடையாது, நைட் டைம் ஆகும் போது கண்டிப்பா ஜாம்பி கிட்ட மாதிரி அவன் செத்துருவான், நம்ம போயிட்டு நம்ம சாவடிச்சு சொல்லிதான் சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. இவங்க கிட்ட தப்பிச்சு ஜிம் மேல பார்க்கும் போது அவங்க இருக்கிற பிளேஸுக்கு மேல ராக்கெட் பறந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா ஜோரா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஆர்மியோட இன்சார்ஜ் இப்ப போட்டுருக்க ட்ரெஸ் மாத்திட்டு வேற டிசைன் பண்ணிட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் ஒரு ரூமுக்கு அனுப்புறாங்க. அவங்க கூடவே மிலிட்டரி ஆபீசர் உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு செலினாவோட ட்ரெஸ் வலுக்கட்டமே அவுத்துட்டு இருக்காங்க. அப்ப செலினா அவங்க கிட்ட வந்து உங்களோட லீடர் எங்களை ட்ரெஸ் மாத்திர வர சொன்னாரு, உங்களை வந்து ட்ரெஸ் மாத்த சொல்லல, நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்க அந்த ட்ரெஸ் போட முடியாது, நீங்க வெளியே போன மட்டும் நாங்க ட்ரெஸ் போட்டு வரோம் அப்படின்னு சொல்றதுனால மத்த சோல்ஜர் என்ன பண்றாங்க, சரி ஓகே நீங்க போய் ட்ரெஸ் போட்டு வாங்க நாங்க வெளியே வெயிட் பண்றோம் சொல்லிட்டு இவங்க எல்லாம் வெளியே போயிறாங்க. இவங்க எல்லாம் வெளியே பண்ணதுக்கு அப்புறம் செலினா நிறைய டேப்லெட் வந்து ஹேனா கிட்ட இது நீ போட்டுக்கோ போட்டுட்டு நீ ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹேனா கேக்குறா, இந்த டேப்லெட் என்ன சாவடிச்சிரும் அப்படின்னு கேட்டு இருக்கும் போது அப்படி எல்லாம் இல்ல இவங்க கிட்ட நீ தப்பிக்கிறதுக்கு இது விட்ட வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு மிலிட்டரி ஆபீசர் பாத்தீங்கன்னா இவங்க பண்றதை பார்த்துட்டு அந்த டேப்லெட் தட்டி விட்டுட்டு ஹேனாவை பிடிச்சி அடிக்க வரும்போது கரெக்டா ஒரு பான ஒரு சவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சவுண்ட் யார் பண்றா பாத்தீங்கன்னா நம்ம ஜிம்மு தான். இதை கேட்ட உடனே மத்த ரெண்டு பேர் புரிஞ்சுக்கிறாங்க இன்னும் ஜிம்மு உயிரோட இருக்கும் அப்படின்னு. இப்படி எல்லாரும் ஆன் பண்ணதுனால இவனை தேடிட்டு அவங்களோட லீடர் அதுக்கப்புறம் இன்னொரு சோல்ஜர் ரெண்டு பேரும் அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு போறாங்க. அப்படி போன உடனே ஜிம் என்ன பண்றான், இவங்களுக்கு கண்ணு தெரியாம ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிட்டு ஒரு சோல்ஜர்
போட்டு அடிச்சு சாவடிச்சிடறான். அடிச்சு சாவடிச்சுட்டு அவங்க வந்த கார்லயே பாத்தீங்கன்னா அந்த சோல்ஜர் உட்கார வச்சிடறான். அந்த ஆர்மி லீடர் இவன் நான் உட்கார்ந்து இருந்தான் சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச போகும்போது அவன் செத்து போயிருக்கிறத கண்டுபிடிச்சிடறான். அப்ப அவன கீழே தள்ளி விட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது வண்டியோட ஒயரை ஜிம் வந்து கட் பண்ணி விட்டுட்டான். இப்ப வண்டியை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. அவன் ஆப்போசிட்ல பாக்குறான், நிறைய ஜாமி இந்த சத்தத்தை கேட்டு அவன் அட்டாக் பண்றதுக்காக வருது. அப்ப அவன் கையில வச்சிருந்த கண்ணு வச்சு அந்த எல்லா ஜாம்பியுமே சாவடிக்கிறான். இதே டைம் ஜிம் சிலனா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்க ஒரு ஜாம்பியை கட்டிப்பிடிச்சிருந்தாங்க. அந்த ஜாம்பியோட கயிறை அறுத்து விட்டுறான். அறுத்து விட்ட உடனே அந்த ஜாம்பி அங்க இருக்கிற எல்லாருமே கடிச்சு கொதறதுக்காக ஓடுது. இதே டைம் இந்த ரெண்டு பேரும் டிசேஞ்ச் பண்ணிட்டு அந்த மிலிட்டரி ஆபீஸ் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஜாம்பி வர சத்தம் கேட்டு அவங்க கூட இருந்த ஒரு மிலிட்டரி ஆபீசர் நீ இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமையல் பண்றவன அங்க விட்டுட்டு இன்னொருத்தவன் போயிட்டு செக் பண்றதுக்காக போறான். அப்படி போறவன அந்த ஜாம்பி எகிரி பிடிக்குது. ஜாம்பி பிடிக்கும் போது அவன் வந்து ஜாம்பி கடி கூட தத்துன்னு இருக்கான். அந்த டைம் ஜாம்பி வந்து அவன் மேல வாந்தி இருக்குது. ஜாம்பியோட ரத்தம் பட்டாலே டோட்டலா மாறிடுவாங்க. இப்ப ஜாம்பி அவன் முகத்துல ஃபுல்லா வாந்தியதுனால அதனால இன்னொரு சோல்ஜர் பாத்தீங்கன்னா ஜாம்பியா மாறிட்டான். இதே டைம் ஹேனாவும் செலனாவும் தப்பிச்சு போலாம் போகும்போது இன்னொரு ஆர்மி ஆபீசர் நிப்பாட்டிட்டு நீங்க எங்க போறீங்க, உங்களை எப்படி சும்மா விட முடியும், நீங்க எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் உங்களை விட முடியாது சொல்லிட்டு அவங்க தடுத்து நிப்பாட்டிட்டு அவங்க கூட இருந்த இன்னொரு ஆபீசரை போய் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சு விடுறோம். அப்படி போன ஒரு சோல்ஜர் அங்க இருக்கிற ஒரு ஜாம்பியை பார்த்து வாடா அவனை சுரத்துக்காக ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு சுடும் போது இன்னொரு ஜாம்பி வந்து அவனை கடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப டோட்டலா ரெண்டு ஜாம்பிங்க ஒருத்தனை போட்டு கடிக்க ஆரம்பிக்குது. இதான் சமையல் பண்ணிட்டு இருந்த அந்த சோல்ஜர் ஒரு கபோர்டு உள்ள உட்காந்துட்டு ஒளிஞ்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவன் இந்த ஜாம்பிங்கெல்லாம் அவனை கடிச்சு சாப்பிட முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கபோர்ட்ல இருந்து வெளியே வந்து இவன் தப்பிச்சு போகலாம்னு சொல்லிட்டு ஓடும்போது ஜிம் வந்து கத்தி வச்சு அவனை குத்தி சாவடிக்கிறான். இப்படியே ஒவ்வொருத்தனா ஜாம்பிங்க காலி பண்ணிட்டே இருக்கு. பையனால செலினா இருக்கு ரூமுக்கு போறான். அந்த ரூம்ல இருக்கிற ஒருத்தவனை இவன் பாத்தீங்கன்னா செம்மையா போட்டு அடிக்கிறான். இவன் அடிக்கிறத பார்த்த உடனே செலினா ஒரு வேளை இவன் ஜாம்பியா மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கத்தியத்து வெட்டலாம் வரும்போது இப்போ செலினா அவன முகத்தை பார்த்த உடனே இவன் ஜாம்பி இல்லைன்னு தெரிஞ்சவன அவனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம ஹேனா பாக்குறான். ஹேனா பார்த்துட்டு செலினா இவன் கடிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் தலையில ஒரு பாட்டில் தடிக்கிறான். அப்ப செலினா சொல்றா அவன் என்ன கிஸ் பண்ணிட்டு இருந்தான் கடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ஹேனா சொல்றா அவன் கிஸ் பண்ணது உன்னை கடிக்கிற மாதிரி இருந்துச்சு நல்லா அடிச்சிட்டான் சொல்றா. அப்ப ஜிம் வாங்க இங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டு போயிட்டு இருக்கான். இப்படி மூணு பேரும் அவங்களோட கார்ல இறத்துக்கு போகும்போது அந்த கார் உள்ள இந்த லீடர் ஜிம்மை பார்த்துட்டு உன்னால எங்க சோல்ஜர் எல்லாம் செத்து போயிட்டாங்க, அவனை சும்மா ஓட மாட்டேன் சொல்லிட்டு அவனோட வயத்தை சுட்டுறாங்க. இதே டைம் ஹேனா தான் பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்காக உட்காந்துருந்தா. அந்த டைம் ஹேனா வண்டி அப்படியே ரிவர்ஸ் எடுத்துன்னு போயிட்டு அந்த ஜாம்பி இருக்கிற பக்கமா வண்டி நிப்பாட்டுறா. அதனால அந்த கட்டி போடுற ஜாம்பி அந்த லீடரை பிடிச்சி இழுக்குது. லீடர் பிடிச்சி இழுத்த உடனே அவனை கடிக்க ஆரம்பிக்குது. அப்ப ஹேனா திருப்பி அவங்க ரெண்டு பேரும் வண்டியில ஏத்திக்கிட்டு அங்க தப்பிச்சு போறாங்க. இப்படியே தப்பிச்சு போனவங்க 28 நாளுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு மலைக்கு நடுவில் ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல இப்ப தங்கிட்டு இருக்காங்க. இவங்க தங்கிட்டு இருக்க அதே டைம்ல அப்ப ஒரு ஜெட்டு பறந்து வருது. ஜெட்டு பறந்து வரும்போது நிறைய ஜாமிங்களை காமிக்கிறாங்க. இந்த ஜாமிங்களாம் பாத்தீங்கன்னா பசியாலையும் பட்டினியாலையும் சாவர மாதிரி காமிக்கிறாங்க. அதே டைம் இந்த மூணு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு மலைக்கு நடுவுல ஒரு வீட்டுல தங்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல நம்ம உயிரோட தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் ஏதாவது ரெடி பண்ணு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹலோன்ற லெட்டர் ரெடி பண்றாங்க. அப்ப பைனலா ஒரு ஜெட்டு வர சவுண்ட் கேட்டு ஹேனா என்ன பண்றா மத்த ரெண்டு பேருக்கிட்டையும் இப்ப ஒரு ஜெட்டு வந்து இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்க துணியாலான லெட்டர் எடுத்து வந்து செட் பண்றாங்க. அந்த லெட்டர் பாத்தீங்கன்னா ஹலோன்ற இருக்குது. அந்த லெட்டர் கிராஸ் பண்ணி தான் அந்த ஒரு ஃபிளைட் பறக்குது. அப்ப ஹேனா ஜிம்மு கிட்ட கேக்குறாங்க அவங்க பாத்துருப்பாங்களா, நம்மள தெரியும் அவங்க ஒருவேளை கேட்கும்போது அப்ப ஜிம் கண்டிப்பா அவங்க பாத்துருப்பாங்க, நம்ம சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. திஸ் இஸ் ஃபாஸ்ட் ரிவைண்ட், நான் உங்க எம்ஜே. பை, டேக் கேர்.